ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 21 நாள் ஒரு டெக்னிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 21 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் இருக்க முடியும். ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருளாக இருக்கலாம், இல்லை உங்களை லைஃபுக்கு தேவையான எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிளியராகவே கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் ரிப்ளை பண்ண முடியும், ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதோட சக்தி, அந்த சக்தி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான் முடியும், இவ்வளோதான் முடியாது அப்படின்னு கிடையாது. நம்மளோட மைண்டுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்மளால் பெற முடியும். நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய மனம்தான். நீங்கள் இப்போ மிகப்பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் மிகப்பெரிய அளவு ஃபெயிலியர் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் தான் காரணம். அதை நீங்கள் எந்த விதமாக சொன்னாலுமே அதுதான் உண்மை. சில பேர் சொல்லுவாங்க என் லைஃப் அழியணும் நானே நினைப்பேனா அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தான் நினச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. நீங்கள் மறுத்து பேசினாலும் அதான் உண்மை. பிகாஸ் நீங்கள் உங்களைய எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அடுத்தவங்க சொல்கிறனால உங்கள் வாழ்க்கை அமையாது. அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து நீ ஒரு முட்டாள், நீ ஒரு தண்டச்சோறு, நீ எதுக்குமே லாக்கி இல்லாதவ அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஆமாம் நான் ஒரு முட்டாள், நான் ஒரு தண்டச்சோறுன்னு உங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்படி தான் ஆவீங்க. கிடையவே கிடையாது, என் டேலண்ட் எனக்கு தெரியும், நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு உங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. சயின்டிஃபிக்காக ப்ரூவிட் பண்ண மெத்தட், ப்ரூவிட் பண்ண மெத்தட் அப்படிங்கிறத விட நான் சொல்கிறத முழுசாக கேட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாகவே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடெண்ட் வரும், நிச்சயமாக என்னால் எனக்கு தேவையானது ஈர்க்க முடியும் அப்படின்ட்டு. ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாலை மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 108 மணி இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு பிடிக்காட்டி ஒரு ஸ்படிக மாலை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்படிக மாலை வாங்கிக்கோங்க. ஒரு 108 மணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்படிக மாலை வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஏன் மாலையை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் 108 தடவை நான் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் சொல்லும்போது கணக்கில் மிஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இல்லை அந்த கணக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ள மாட்டாது, அப்போ உங்களுக்கு கிடைக்காது. சரி ஓகே, அந்த வேர்டு என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அந்த வேர்டு தான் வந்து பண்ணிங்கன்னா ஐ எம் ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட். அகெயின் சொல்கிறேன், இது இங்கிலீஷில் சொல்கிறனால எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க அப்படின்னு நீங்கள் தமிழில் கூட பயன்படுத்திக்கலாம். ஐ எம் ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட், இதை நீங்கள் தமிழில் சொல்கிறனால சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. பட் நான் இங்கிலீஷில் பயன்படுத்தி எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால உங்களுக்கும் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். ரெண்டாவது, இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். முதலாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளியர் விஷன் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கெலாம் நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு கொடுக்குறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் உங்கள் கூட இருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் சரியாக புரிஞ்சு சரியாக பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் எதுவாக இருந்தாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தினா மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம மனசுனால நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடைய முடியும். நம்ம மனசுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது நான் சொன்னேன். அப்படிப்பட்ட சக்தியை நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனதை புரிஞ்சுக்கணும். நம்ம மனமை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் ஒரு தெளிவான நிலைக்கு வரணும். மனம் தெளிவான நிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தண்ணியில் போய் மீன் பிடிக்க போகிறீங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்களாகவும் ரொம்ப கசகசன்னு இருந்துச்சுன்னா அதில் உங்களால் மீன் பிடிக்க முடியாது. தெளிந்த நீரோடையில் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கிறதே பார்க்க முடியும். அப்போ தான் மீன் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அங்கே மீனாக இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. தூண்டில் போடுவீங்க, ஒரு 5 நிமிஷம் இருப்பீங்க, சா போட அப்படின்னு போயிருவீங்க. ஒருவேளை மீன் இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு தெரியாதனால நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது போல தான் நம்ம மனமும். நம்ம மனதை பொறுத்தளவுக்கு நம்ம கண்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மைன்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம கண்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் மட்டும்தான் அது உண்மைன்னு நினைக்கிறனால நிறைய டைம் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனதை முதல்ல அமைதிப்படுத்தணும். நம்ம மனதை அமைதிப்படுத்துகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப 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 நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனம் வந்து அமைதியாக ஆரம்பிக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும்போது அது உங்களோட மனதில் பதியும். அப்போ என்னாகும், உங்களோட மனம் வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நிலையும் அதிக தைரியமான ஒரு நிலையும் உங்கள் மனம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்திரம் போல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் விஷன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஐ லவ் ஆப்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பிள் தேவை, ஸோ ஐ லவ் ஆப்பிள் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஐ அப்படின்னே என்னோட மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஐயனா நம்மளை தான் குறிப்பிட்டுறாங்கன்னு என் மனசுக்கு தெரியுது. ஐயனோட என் மனசு வந்து என்னை எடுத்துக்கும். லவ் அப்படின்னு அது ஒரு அன்பு காதல் அன்பு சம்மந்தமான எல்லாத்தையுமே என் மனம் போகும். ஆப்பிள் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், ஆப்பிளுக்கு வந்து என் மனசுக்கு வந்து என்ன ஆப்பிள் சொல்கிறான், ரெட் கலர் ஆப்பிள் சொல்கிறானா, க்ரீன் கலரா, எல்லோ ஆப்பிளா, இல்லை ஆப்பிள் ஐஃபோனா, ஐபேட் இப்படின்னு ஆப்பிள் சம்மந்தமான எல்லாத்தையுமே கச்ச கச்ச கச்சன்னு போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன விஷயம் தேவைன்னு நான் நினைக்கிறேனோ இல்லை எதை நான் சொல்கிறேங்கிறத அது புரிஞ்சுக்காது, அப்போ அது தேடும். ஸோ அதனால் நமக்கு முதல்ல எப்பொழுதுமே என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளியர் விஷன் வேணும். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் கட்டான விஷன் வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாய்க்கோங்க. அதில் ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்கள பிரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா முதல்ல அவங்கள உங்களோட கண்களுக்கு முன்னாடி நிறுத்தணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ ஆம் ஹாப்பி அண்ட் கான்ஃபிடன்ட் சொல்லி மனசு அமைதியான பிறகு கண்களை மூடிட்டு அவங்களோட உருவத்தை முதல்ல நீங்கள் நினைக்கணும். கண்களை மூடி அவங்க உருவத்தை நினைக்கும் போது அவங்களுடைய உருவம் உங்களோட கண்களுக்கு தெரியணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு உங்களுடைய விஷன் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட ஒன்றா அகெயின் பேசினா மட்டும் போதுமா, இல்லாட்டி அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களோட லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, என்னவா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, அதுதான் உங்களோட விஷன். அப்போ உங்களோட விஷன் என்னவா இருக்குமோ அதை வந்து அடுத்தது நீங்கள் திங்க் பண்ணணும். முதல்ல அவங்களோட உருவத்தை நினைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை கிளியராக ஒரு வீடியோ போல் அவங்க மைண்டில் ஓட விடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும். பிகாஸ் நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிப்போம். நம்ம நெகட்டிவான ஒரு தாட் இருந்தால் நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். உங்கள் வீடியோவில் ஒரு நெகட்டிவ் இருந்தால் அந்த நெகட்டிவ் உங்களை பெருசாக இம்பேக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் விஷுவல் பண்ணும்போது அதை கூட ஒரு பாசிட்டிவாக விஷுவல் பண்ணுங்கள். அண்டு மூணாவது தான் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த விஷுவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி இருக்கணும், ஒரு எமோஷனலான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஜஸ்ட்டு அவங்கள நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ அவங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணுன்னா நீங்களும் அவங்களும் ஒரு மேரேஜ் காஸ்ட்யூமில் அப்படியே அவங்க கழுத்தில் தாலி கட்டுறாங்களோ இல்லை நீங்கள் விரும்பினவங்க அந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுற மாதிரியோ அந்த மூமெண்ட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்ல. அந்த ஃபீல் அந்த வைப்ரேஷன் அப்படியே அந்த தாலிக்கையிற தொட்டு அவங்க கழுத்தில் அப்படியே அந்த முறிச்சு போடும்போது அந்த உணர்வை கொண்டு வாங்க. அந்த உணர்வோடு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான், இந்த மூன்று விஷயங்கள் வேணும். உணர்வுகளாக பண்ணால் நம்ம நினச்சி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்லா பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெஸ்ட்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபீல்டில் தான் இருக்குன்றிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு விதமான எனர்ஜியில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய டெஸ்ட்லாவே சொன்ன பிறகு வேறு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்களும் உணர்ந்திருப்பீங்க நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே உணர்வுபூர்வமான ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒரு ஃபீலில் இருக்கிறீங்க, லவ் பண்ணியிருக்கீங்க, லவ்வில் ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனையே பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு தப்புமே பண்ணல, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னாலுமே இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. பிகாஸ் இதுக்கான மெயின் ரீசன் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனதில் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீல் உருவாகியிருக்கு. நம்ம ரெண்டே பிரிஞ்சிருமா, நம்ம இவ்வளோ பாசமாக இருக்குமே அப்படின்னு நம்ம பிரிஞ்சிருமா, நம்மளோட பாசமே நம்மளை பிரிச்சு விட்டுருமா, இல்லை இவன் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு எங்கேயாச்சும் போயிடுவானா, இல்லை இவன் வேற ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்காளே அந்த பையன் இவளை ஏமாற்றிடுவானா, இவளை கரெக்ட் பண்ணிடுவாளோ, நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப நம்புறீங்க, ஓகேவா, நீங்கள் அவங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணு கூட ஒரு பையன் பேசுகிறான் அப்படின்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பையன் எந்த தாட்டில் பேசுவானே அப்படிங்கிறக்காக நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, அதை பையனோட சேராத பேசாத சரியில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு பயம் எங்கே நம்மளை விட்டால் போயிடுவாளாங்கிற அப்புறம் அன்பில் நீங்கள் எத்தனை பண்ணுறீங்க. ஆனால் அந்த நெகட்டிவ் உங்ககிட்ட இருக்கு இல்லைங்களா, இந்த நெகட்டிவ் என்னாகும்னு கேட்டிங்கன்னா போக 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 உங்களை கோபமாக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த கோபமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வுகளாக வெளிப்பட்டு அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இவ்வளோதான். ஸோ இது போல தான் எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் விட்டுட்டு பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் இதோடு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை கூட திரும்ப உங்ககிட்ட இருக்க முடியும். இதுக்கு தேவை ஒன்லி பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ நான் திருப்பியும் அந்த ஸ்டெப்பை அகெயின் கிளியராக உங்களுக்கு தர சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை எடுத்துக்கோங்க. அந்த மாலையை எடுத்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சு வெளிவிட்டுட்டு கொஞ்சம் அமைதியான மனது கொண்டு வாங்க. அமைதியான மனது வந்த பிறகு ஐ ஆம் ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் அப்படின்னு மெதுவாக பொறுமையாக
ஒன் பை ஒன்னாக 108 தடவை ஸ்லோவாக சொல்லுங்கள். ஹரிபெரியில் சொல்ல வேண்டாம், நீங்கள் பண்ணும்போதே ரொம்ப கம்ப்ளீட்டடாக ஒரு கிளியர் மைண்ட் வந்த பிறகு சொல்லுங்கள். க்ளீனான மைண்டுக்கு அமர்ந்துட்டு இதை சொல்ல ஆரம்பிங்க. இது சொன்ன பிறகு அப்படியே அந்த மணியை கையில் போட்டு மடக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸிங் கரெக்டான விஷனோட அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதை ப்ராப்பரான விஷுவலாக பண்ணுங்கள். அதை விஷுவல் பண்ணிவிட்டு அதில் பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பிங்க. அது கூட பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்திலே ஒரு பாசிட்டிவான விஷயம் வர மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் விஷுவல் பண்ணுறதையும் உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள். பாசிட்டிவான உணர்வுகள் அதில் இருக்கணும். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு பாசிட்டிவான விஷயங்களோட பண்ணுங்கள். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா 21 நாளில் நீங்கள் நினச்சது நடந்துடும். இதை வந்து எவ்வளோ நேரம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். இதை எந்த நேரத்தில் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எப்பெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் பண்ணுங்கள். எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம். உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. அடுத்தது இதை பண்ணுறப்பெல்லாம் நான் நெகட்டிவான விஷயங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடவே கூடாது. நீங்கள் உங்களை முழுமையாக ஒரு பாசிட்டிவ் பர்சனாக பார்க்கணும். நீங்கள் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும். இதை பண்ண ஆரம்பித்த அன்னையிலருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்களை விட்டு போன விஷயம் உங்ககிட்ட வருது அப்படிங்கிறத முழுமையாக நம்பி பண்ணணும். இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் நம்பினாலே போதுமானது. இந்த பிரபஞ்சமே ஒரு விதமான வைப்ரேஷனை தான் இருக்குது. அந்த வைப்ரேஷனோட நீங்கள் சரியாக டியூன் அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸை உணர்ந்து தெரிந்து பண்ணுங்கள். ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு மாயஜாலம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் பண்ணால் எனக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு மெத்தட்னாலெலாம் எதுவுமே நடக்காதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சு தெளிவுபடுத்தி ஏன் எதுக்கு எதுனால் என்ன தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த தவறை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான வழிகள் கிடைக்கும். அந்த வழிகளை பயன்படுத்தினால் நடக்கும். நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் இதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ எனக்கு 1 கோடி ரூபா வேணும், நான் பணத்துக்காக டெய்லி இதை பண்ணால் எனக்கு பணம் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வராது. இதை நீங்கள் பண்ணும்போது அந்த பணத்துக்கான வழிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஆசைப்படுறது பெரிய விஷயம் கிடையாது, அதற்கான முயற்சிகளும் வேணும். நீங்கள் விரும்பினவங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பெருசில்லை, அதற்கான உங்களுடைய முயற்சிகளும் இருக்கணும். நன்றி நண்பர்களே.